ஹாய் விவர்ஸ், இந்த இன்சிடெண்ட் வந்து சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் காரைக்குடியில் பொன்னகர் ஏரியாவில் வந்து வீடு கட்டுறதுக்காக பள்ளந்தோண்டி போட்டிருக்காங்க. ஒரு 10 அடி ஆழம் வந்து போட்டிருக்கிறாங்க. அதில் பார்த்திங்கன்னா சரியான மழை பெஞ்சு தண்ணி ஃபுல்லாக கிடக்குது. அதில் இந்த மாடு எப்போ விழுந்துச்சுனே தெரியல, பார்த்தா ரொம்ப நேரமாக போராடிக்கிட்டே கிடந்துச்சு. அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து ரொம்ப நேரம், ஒரு 1/2 hour கிட்டத்தட்ட, ஒரு 1/2 hour கிட்ட வந்து அதை பிடிச்சிக்கிட்டே இருந்தாங்க. கயிறை வச்சு அப்படியே பிடிச்சிட்டே இருந்தாங்க. பாவம், அதனால் மேனேஜ் பண்ணவே முடியல. எப்படியாவது ஏறி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்குது. ஆனால் அதனால் அது ட்ரை வரவே முடியல. அதனால் அட்லீஸ்ட் மூச்சு விடுறது மாதிரி மூஞ்சியவாது அப்படியே மேலே வச்சுக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கயிறை பிடிச்சி இவங்க ரெண்டு பேரும் அப்படியே ரொம்ப நேரம் வச்சுட்டே இருந்தாங்க. அப்புறம் ஃபயர் சர்வீஸ்க்கு ஃபோன் பண்ணோம். அங்கே ஃபோன் பண்ணதுக்கு ஒரு 10 minutes வந்துட்டாங்க அந்த ஏரியாவுக்கு. வந்து அதை வந்து ரெஸ்க்யூ பண்ணி விட்டாங்க. ஆனால் அவங்க வர்றதுக்குள்ள அந்த மாடு வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு போச்சு. அதனால் அதை விட்டு வெளியிலே வர முடியல. 10 அடி ஆழம், அது கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 10 அடி ஆழம் இருக்கும். தண்ணி இப்படிலாம் குழி தோண்டி போட்டு வச்சா அதுக்கு சேஃப்டியாக ஏதாவது ஒன்று போட்டு மூடணும் பண்ணணும். அந்த மாதிரி இல்லாமல் இப்போ மாடு இருக்கிற இடத்துல ஒரு சின்ன குழந்தைங்க அது மாதிரி விழுந்திருந்தா பண்ணியிருந்தா என்ன ஆகிருக்கும்? அது எவ்வளோ கஷ்டம். அதை வந்து அதெல்லாம் புரிஞ்சுக்கிறாமல் பண்ணாமல் இப்படியாக போட்டு வைக்கிறது. இப்போ இந்த மாடு வந்து அவ்வளோ நேரம் போராடிக்கிட்டே இருக்குது. அதனால் வெளியில் வரவே முடியல. இங்கே பாருங்கள், எவ்வளோ ஜம்ப் பண்ணி அதை ட்ரை பண்ணி பார்க்குது அது மேலே வரணும்னு. பட் அதனால் வரவே முடியல. குழந்தைங்கள்லாம் பக்கத்தில் இதில் கிரவுண்டில் நிறையா விளையாடுவாங்க, பண்ணுவாங்க. அதில் யாராவது ஸ்லிப் ஆகி விழுந்திருந்தால் அது என்னாகும்? இவங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அந்த கயிறும் வந்து ஒழுங்காகவே செட் ஆகவே மாட்டேன்ருச்சு. மாற்றி மாற்றி ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அந்த கொம்பில் போட்டு அந்த மூச்சு விடுறது மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் அவ்வளோ நேரம் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ அந்த கொம்பில் சரி நல்லா சேர்த்து டைட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கயிறை எடுத்து நல்லா டைட்டாக டை பண்ணி விட்டாங்க. அப்போ தான் வந்து அதனால் உள்ளே மறுபடியும் மூழ்காமல் இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக அது சொன்னாங்க. மூழ்கிட்டால் அதுக்கப்புறம் யாரும் இறங்கவும் முடியாது. பயங்கர வழுக்கலாக வேற இருந்துச்சு. நல்ல மழை இன்றைக்கு. ஸோ அந்த மழையில் தான் வந்து அது தெரியாமல் அதில் போய் அதில் மாட்டிக்கிச்சு. இப்போது எப்படியோ ஒரு வழியாக ஃபயர் சர்வீஸ்லேருந்து வந்துட்டாங்க, பண்ணிட்டாங்க. அவங்க வந்து கயிறை போட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இது சின்ன கயிறாக இருந்தது. கொம்பை வச்சு ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. பட் அதன் எடுக்க முடியல. அதனால் பெரிய கயிறை எடுத்துகிட்டு வராங்க. பெரிய கயிறை எடுத்துகிட்டு வந்து நல்லா அதுக்குள்ளே அந்த மாட்டுக்கு சுற்றி அப்படியே ஃபுல்லாக கட்டி விட்டு அதில் அப்படியே எடுக்கிறதுக்கு தூக்கி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ இவங்க ஒரு ஆளாகவே ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. பட் அதன் வந்து ட்ரை பண்ண முடியல, அவங்களால முடியல. இப்போ அந்த கயிறை வந்து அந்த மாட்டோட வயிற்றுக்குள்ளே கொடுத்து அப்படியே ஒரு சைடு கொடுத்து இன்னொரு சைடு எடுத்து அதை ஃபுல்லாக அப்படியே டைப் பண்ணி அப்படியே அந்த மாடை வந்து வெளியில் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமா சேர்ந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. காரைக்குடி ஃபயர் சர்வீஸ்லேருந்து வந்தாங்க. கால் பண்ணோடனே டக்குன்னு வந்துட்டாங்க. வந்து அதை வந்து ரெஸ்க்யூ பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு May 1 எல்லாருமே லீவ் அப்படின்னு சொல்லிட்டு விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க, பண்ணாங்க. அதனால தான் ஒரு சின்ன பையன் வந்து உனக்குள்ளே மாடு விழுந்துருச்சு அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்டாங்க. அதனால தான் வந்து டக்குன்னு அதை பார்த்து அந்த கொம்பில் இவ்வளோ நேரம் பிடிச்சி வச்சுக்கிறது மாதிரி இருந்தது. இல்லை அப்படின்னா எல்லோரும் அங்கங்கே வேலைக்கு போயிட்டா பண்ணிட்டா யாரும் எதுவும் பண்ணியிருக்க முடியாது. அந்த மாடோட நிலைமை என்னன்னே சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஆயிருக்கும். எல்லாருமே வந்து அதை ஒரு வழியாக மேலே தூக்கிட்டாங்க. அது எடுத்த உடனே அது பயந்து போய் அதை எதுவும் பண்ணிடுவோமாக்குன்னு நினச்சிக்கிட்டு ஒரே ஓட்டமாக ஓட ஆரம்பிச்சிருச்சு. அது மேல் ஃபுல்லாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஊறி அப்படியே ஒரு மாதிரி ஸ்கின்னே ஒரு மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி போச்சு. அந்த ஃபயர் சர்வீஸ் மேன் எல்லாருக்குமே வந்து ஒரு தேங்க்ஸ் அதை ரெஸ்க்யூ பண்ணி விட்டதுக்கு. அந்த மாடு வந்து ஃப்ரீயாக இனிமேல் தான் வந்து நடந்து போகிறதுக்காக அது அங்கிட்டு ட்ரை பண்ணுது. எல்லா சைடுமே பாலம் வெட்டி போட்டிருக்கிறதுனால அதனால் ஃப்ரீயாக போக முடியல. ஸோ யாராக இருந்தாலும் அதை கொஞ்சம் பார்த்து செக்யூராக பண்ணி விடுங்க. Thanks for Karaikudi Fire Service Mans.